நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற இந்த டிராயிங் வந்து ஒரு வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் 40/60, வடக்கு பக்கம், தெற்கு பக்கம் 40 அடி, கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம் 60 அடி, மேற்கு பக்கம் ரோடு இருக்கிற மாதிரி இது வந்து இருக்கிற ரோடு ஃபேஸிங் சைட்டு, மேற்க பார்த்த இடமைப்பு. இதுக்கு கிழக்கு பக்கம் வீடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இடம் எப்படி வேலை பார்க்கும், ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா மேற்கு பக்கம் ரோடு வந்துச்சுன்னா கிழக்கு பக்கம் அசம்சன் இன்னொரு வீடு இருக்கான அமைப்பு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்படி இருக்கும்போது கிழக்கு மேற்கு தவறு அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடும். ஏன்னா மேற்கு பக்கம் காலியடம் இருக்கும், கிழக்கு பக்கம் ஒரு வெயிட் அப்படிங்கிறத வந்துடும். அப்போ அந்த இடத்துல கிழக்கு மேற்கு பேலன்ஸ் பண்ணது அவுட் ஆயிரும், தப்பு அப்படிங்கிற சூழ்நிலை, சரௌண்டிங் வந்து சுற்றுப்புறம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு வடக்கு பக்கம் ஒரு வீடு வந்துருச்சு அப்படின்னா தெற்கு பக்கம் பில்டிங் இல்லை அப்படின்னா தெற்கும் வடக்கும் பேலன்ஸ் பண்ணாது. இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஒரு இடம் இருக்குன்னா இடத்துக்கு உள்ளே மட்டும் நீங்கள் கவனிக்கக்கூடாது, இடத்தோட பூமி வாட்டை எப்படி இருக்குது, எந்த பக்கம் வெயிட் இருக்குது இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங் தான். அப்போ வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் ஒரு இடம் அமைப்பு வந்துச்சுன்னா அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிழக்கும் வடக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிராவிட்டிங்கிறது லாக் ஆயிடும். அப்போ அந்த இடத்துக்கு வரக்கூடிய இன்கமிங் எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். வந்து அவுட்கோயிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தெற்கு மேற்குங்கிற கிராவிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல இழப்புகள் தான் ஏராளமாக இருக்கும். அந்த இடத்துல அது வந்து உயிர் சார்ந்த இழப்பாக இருக்கட்டும், பொருள் சார்ந்த இழப்பாக இருக்கட்டும், நம்முடைய ஒழுக்கம் சார்ந்த அந்த இழப்பும் அந்த இடத்துல வச்சுருக்கப்போ இதை நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல தெளிவாக பார்த்துக்கோங்க. சுற்றுப்புற அமைப்பு ஈஸியாக இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த இடத்துல. அடுத்ததாக இந்த இடம் வந்து ஓப்பன் சைட்டாக இருக்குது, வெட்ட வெளியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி அமைப்பை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த இது வந்து நம்ம சைட்டுக்கு போட்டுக்கிற டைரக்ஷன் ட்ரூ நார்த் அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. அந்த விதத்தில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படிங்கும்போது மெயினாக குறிப்பாக இப்போ மேற்கு பக்கம் கேட்டு கொடுக்குறோம் அப்படின்னா வடக்கு ஒட்டி கேட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது, பாசிட்டிவ் இன்டென்ஷன் சொல்லிட்டு. அது அப்படி கிடையாது. அந்த என்ன மெஷர்மெண்ட் இருக்குது, அங்கே என்ன நம்ம டைரக்ஷன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு செக் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல ட்ரூ நார்த் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். 40/60 ட்ரூ நார்த் அப்ளை பண்ணும்போது வடக்குலேருந்து 10 அடிக்கு அப்புறம்தான் வந்து மெயின் கேட்டு கொடுத்தால் சரியாக இருக்கும். அந்த மெயின் கேட் வந்து வெஸ்ட் நார்த் வெஸ்ட் பகுதியாக வரும் அந்த இடத்துல. அப்போது அந்த ஒரு புரிதல் நமக்கு வேணும், டைரக்ஷன் டைமென்ஷன் புரிதல், அந்த ஜாமெட்ரி நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த சப்ஜெக்டாக கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்ததாக எந்தெந்த பகுதி எவ்வளோ விஷயங்கள் வச்சிருக்கு, வடக்கு எவ்வளோ இருக்குது, வடக்கில் பாசிட்டிவ் எவ்வளோ, நெகட்டிவ் எவ்வளோ, நார்த் நார்த் ஈஸ்ட் எவ்வளோ, ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் எவ்வளோ இருக்குது, ஈஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் எவ்வளோ இருக்குது, ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் எவ்வளோ இருக்குது, சவுத் சவுத் ஈஸ்ட், சவுத் 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 வெஸ்ட்டு, வெஸ்ட் சவுத் வெஸ்ட், வெஸ்ட் நெகட்டிவ் பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற இது வந்து நமக்கு சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங்கை செக் பண்ணுறதுக்கும் இந்த டைரக்ஷன் பயன்படும். அதே நேரம் மெயின் கேட்டு அந்த சைட்டுக்கான என்ட்ரன்ஸ் எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த டைரக்ஷன் வந்து பயன்படும். அடுத்ததாக பார்க்கும்போது இதில் நீங்கள் பார்க்குறது வந்து அந்த சைட்டுக்குள்ளே அந்த என்ட்ரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பில்டிங்கோட அளவை நம்ம சிறுசு பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம சிறுசு பண்ணும்போது நீங்கள் கவனிக்கலாம், அந்த சைட்டோட இதை நம்ம பில்டிங்கில் சிறுசு பண்ணதுக்கப்புறம் மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் 6 அடி செட்பேக் கொடுத்துருக்கோம், தெற்கு பக்கம் 3 அடி கொடுத்துருக்கோம், வடக்கு பக்கம் 20 அடி கொடுத்துருக்கோம். இது வந்து அந்த மெயின் கேட் நம்ம கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பில்டிங் அளவை சுருக்கி தெக்கு பக்கம் வடக்கு பக்கம் 26 அடி 6 இன்ச் கொடுத்துருக்கோம், தெற்கு பக்கம் வடக்கு பக்கம், கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் 35 அடி 6 இன்ச் கொடுத்து இதுக்கு நம்ம வந்து டைரக்ஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து. அடுத்ததாக இது வந்து பில்டிங்கான டைரக்ஷன் போட்டிருக்கோம் இந்த இடத்துல. இப்போ பில்டிங்கோட டைரக்ஷன் எதுக்கு பயன்படுதுன்னா பில்டிங்க்கு எந்த இடத்துல என்ட்ரன்ஸ் வந்திருக்கு, அதற்கு அடுத்ததாக பில்டிங்கை சுற்றி இருக்கிற அந்த செட்பேக்கை செக் பண்ணுறதுக்காகவும் பில்டிங்கு சென்டர் போட்ட அந்த டைரக்ஷன் பயன்படும். அப்போது ரெண்டு பக்கம் கிழக்கு மேற்கு ஈவனாக செட்பேக் கொடுத்துருக்கோம், தெற்கு பக்கம் 3 அடி கொடுத்துருக்கோம், வடக்கு பக்கம் 20 அடி கொடுக்கும்போது இந்த இடத்துல லெவலில் உச்சம் பண்ணுறோம். இப்போ வடகிழக்கு 0 லெவல், வடமேற்கு 1 லெவல், தென்கிழக்கு 2 லெவல், தென்மேற்கு 3 லெவல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்ம லெவலில் உச்சம் பண்ணும்போது அப்போ தெற்க வடக்க உச்சமாயிரும். அதாவது நம்ம சொல்கிறது வந்து செட்பேக்காக சொல்லப்படக்கூடிய அந்த சைட்டுக்குள்ளே பில்டிங்க்கும் காம்பவுண்டுக்கும் இடைப்பட்ட அந்த செட்பேக் வந்து கிழக்கு மேற்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏரியா ஈவனாக இருக்கும். லெவலில் உச்சம் பண்ணும்போது கிழக்கு மேற்கு உச்சமாக இருக்கும், வடக்கும் தெற்கு உச்சமாக இருக்கும். அப்போ தெற்கு பக்கம் 3 அடி, வடக்கு பக்கம் 20 அடி அப்படிங்கிற நிலையில் தெற்கு வடக்கு உச்சமாக இருக்கும். அடுத்து வடகிழக்கோட வடமேற்கு மேடாக இருக்கும், வடமேற்கோட தென்கிழக்கு மேடாக இருக்கும், தென்கிழக்கோட தென்மேற்கு மேடாக இருக்கும் செட்பேக் வந்து. அடுத்ததாக நம்ம பில்டிங் போட டைரக்ஷன், வீட்டுக்குள்ளே டாய்லெட் எந்த இடத்துல கொடுக்குறோம், கிச்சனில் ஸ்டவ் எந்த பகுதியில் வருது, பெட்ரூமில் எந்த பகுதியில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறதுக்காகவும் அந்த பில்டிங்க்கு போட்ட டைரக்ஷன் பயன்படும். அப்போ இந்த இடத்துல என்ன கவனிக்கலாம் அப்படிங்கும்போது வீட்டுக்கான என்ட்ரன்ஸ் நார்த் நார்த் ஈஸ்ட்டில் கூட வந்திருக்கு,
அடுத்ததாக ரெண்டு பெட்ரூம், ரெண்டு அட்டாச் டாய்லெட், ஒரு கிச்சன், ஒரு ஹால் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது சவுத் வெஸ்ட்டுக்கான என்ட்ரன் அந்த சவுத் வெஸ்ட் பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் வந்து சவுத் பாசிட்டிவ், சவுத் நெகட்டிவ் கொஞ்சம் பாசிட்டிவ் வர மாதிரி ஒரு டாய்லெட் பிளான் பண்ணியிருக்கு. அதே சமயம் நார்த் வெஸ்ட் பெட்ரூமுக்கு வெஸ்ட்டு சென்ட்ரல், அதாவது அது அந்த ரூமுக்கு சவுத் சைடில் விண்டோ கன்வென்ஷன் கொடுத்து அந்த இடத்துக்கு ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கோம். அது வந்து வெஸ்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் வர மாதிரி ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். மொத்த ஏரியாவில் வெஸ்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் வர மாதிரி அந்த டாய்லெட் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு டாய்லெட்டுமே நம்ம விண்டோ கன்வென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து கூடுதலாக என்ன கவனிக்கணும் அப்படிங்கும்போது, கிச்சனில் அதாவது ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிற பகுதி, தெற்குலேருந்து 4 அடி 6 இன்ச்சுக்கு அப்புறம் தான் அந்த ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிற பகுதி வருது, 7 அடிக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்டவ் வச்சு சமைச்சா சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டயக்ராம் வந்து நம்ம வித்தவுட் அந்த டைரக்ஷனை பண்ணி இது நம்ம காமிச்சிருக்கோம் அந்த இடத்துல. அப்போது அந்த சவுத் வெஸ்ட் பெட்ரூம் வந்து 11 அடிக்கு 14 அடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்து அதை நம்ம ஒரு விண்டோ கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த டாய்லெட்டோட அளவு பார்க்கும்போது 4 ஹாலுக்கு 10 அடி, அடுத்ததாக கிச்சன் அப்படிங்கிறனுடைய அளவு பார்க்கும்போது 8.5 மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டவ் வந்து எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத இதில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறோம். அடுத்ததாக நார்த் வெஸ்ட் பெட்ரூமுக்கு அந்த அட்டாச் டாய்லெட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணிட்டு வந்து அந்த விண்டோ கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து. ஆகவே நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு மேற்கு பார்த்த சைட்டுக்கு இப்போ இந்த பிளானை நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போது ஆல்மோஸ்ட் வந்து அந்த நார்த்லேருந்து 10 அடிக்கு அப்புறம் அந்த மெயின் கேட்டு கொடுக்கணும். ஏன்னா அதுதான் மேற்கு வடமேற்கு அப்படிங்கிற பகுதி. ஆகவே நம்ம அந்த இடத்துல கேட்டு கொடுத்துருக்குறோம். அடுத்ததாக ரெண்டு பக்கம் ஈவனாக செட்பேக் கொடுத்துருக்கோம். மேற்கு பக்கம், கிழக்கு பக்கம், வடக்கு பக்கம் அதிகமாக கொடுத்துருக்கோம், தெற்கு பக்கம் கம்மியாக கொடுத்துருக்குறோம். அப்போது செட்பேக்கு உங்களுக்கு எல்லாமே உச்சமாக இருக்கும். அடுத்ததாக பில்டிங்குள்ளே எந்த உள்மூலையிலையும் டாய்லெட் வரக்கூடாது. அதனால் வெஸ்ட்டு சென்ட்ரில் ஒன்று, சவுத் சென்ட்ரில் டாய்லெட் கொடுத்துருக்கோம். சவுத் வெஸ்ட்டு ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்கோம். நார்த் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம். அடுத்ததாக கிச்சனில் அந்த ஸ்டவ் வைக்கிறது, அது நம்ம கிழக்கு பார்த்து சமைக்கிற சப்ஜெக்டே கிடையாது. கிழக்கு தென்கிழக்கு எந்த பகுதியில் எந்த பகுதி வருதோ அந்த இடத்துல நம்ம ஸ்டவ் வச்சு சமைக்கிறது சரியான விஷயமா இருக்கும் நண்பர்களே. ஆகவே நம்ம இன்றைக்கி மேற்கு பார்த்த சைட்டுக்கான பேசுக்கு இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். மற்றொரு புதுமையான தகவலால் உங்களை அடுத்த காணொலி சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை இருப்பில் முன்னேறு.